தமிழகம் புதுவையில் 40 தொகுதிகளுக்கும் வேட்புமனு திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு. ஒதுக்கீடு செய்யப்பட்ட சின்னங்களுடன் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்றே வெளியிடப்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளில் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறது விசிக. மதிமுகவுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். திருச்சி மக்களவை தொகுதியில் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டி. ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ்க்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு. வாலி திராட்சை உள்ளிட்ட சின்னங்களில் ஏதாவது ஒன்றை கேட்டிருந்த நிலையில் பலாப்பழம். மொத்த தமிழகத்தையும் வெல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய டாஸ்கை அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கிறேன். பாஜக பூத் கமிட்டி உரையாடலின் போது பிரதமர் மோடி பேச்சு. அண்ணாமலைக்கு மேனே பூரே ராஜ்ய கா காம் தியா ஹை கியோகி ஹமே பூரா தமிழ்நாடு ஜீத்னா ஹை ஆர் இஸ்லியே அண்ணாமலை கோயம்புத்தூர் மே அப்னி சீட் பர் சமய் நஹி தே பாயேங்கே ஐசே மே வஹா கா ஹர் கார்யகர்த்தா மேரே லியே அண்ணாமலை ஹை. ஒரு பக்கம் கண்ணை குத்திக் கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம்? மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது தமிழர்கள் எப்படி நம்புவார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. எங்கும் ஹிந்தி, எதிலும் ஹிந்தி என மாற்றியதுதான் மோடி அரசின் அவல சாதனை. தமிழ்தோல் போர்த்தி வரும் வஞ்சகர் கூட்டத்துக்கு ஏமாற்றமே பரிசாகும் எனவும் முதலமைச்சர் சாடல். ஹிந்தி சமஸ்கிருதம் என பழைய பிஞ்சு போன செருப்பு குறித்தே இன்னும் பேசுகின்றன. 1980 ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை சுட்டிக்காட்டி பேசிய அண்ணாமலை, ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம 1980 பேசின அதையே பேசுறாங்க. ஹிந்தி சமஸ்கிருதம் இது அது வடக்கு தெற்கு சேலத்தில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து நடைப்பயிற்சியின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம். சேலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் சந்தித்து பேச்சு. மக்களவைத் தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்து வரும் நிலையில் ஆலோசனை. சேலம் ஆத்தூரில் இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சேலம் கள்ளக்குறிச்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். தேர்தல் தோல்வி ஜுரத்தால் தான் அப்பாவும் மகனும் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கின்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. இப்பவே தோல்வி பயம் வந்துட்டது, தோல்வி ஜுரம் வந்துட்டது, அதை ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்பாவும் மகனும். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் இன்று மாலை புதுச்சேரியில் பரப்புரை. வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். ஆளுநர் ஆர் என் ரவியை விண்ணற்பட வடிவேலு கதாபாத்திரமான கைப்பிள்ளையுடன் ஒப்பிட்டு விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மட்டம் வீக் என்ற வசனத்தையும் கூறி கிண்டல். அதாவது விண்ணர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு கதாபாத்திரம் வரும், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் கைப்புள்ள. கிறிஸ்தவ இஸ்லாமிய கடவுள் குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா திருமாவளவன்? ஹிந்து கடவுள்கள் என்றால் மட்டும் கடுமையாக விமர்சிக்கிறார் என அண்ணாமலை சாடல்.
எம் மதமும் சம்மதம். இந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் நன்றாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா திருமாவளவன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரத்தில் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிற சமூகம். கோவை கவுண்டம்பாளையத்தில் அமைச்சர் டி ஆர் பி ராஜாவின் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. கட்சி நிர்வாக வீட்டிற்கு வந்தபோது பணம் பரிசுப் பொருட்கள் ஏதும் உள்ளனவா என ஆய்வு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஆர் ஆசா காரை முழுமையாக சோதனை செய்யாத பறக்கும் படை அதிகாரி கீதா சஸ்பெண்ட். காரில் இருந்த இரண்டு பெரிய சூட்கேஸ்களை திறந்து பார்க்காமல் அனுப்பி வைத்ததால் நடவடிக்கை. சேலம் கோவை தேர்தல் அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக புகார். வேட்புமனு தாக்கலின் போது செல்வகணபதி மற்றும் அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. அண்ணாமலையுடைய வேட்புமனு தாக்கலை ஏற்றுக்கிட்ட தப்பு. இதனால என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு அதிகாரியும் அங்க இருந்தா, நான் ஏற்கனவே சொன்னேன், சேலமுடைய ரிட்டர்னிங் ஆபிசர், இன்னொன்னு கோயம்புத்தூருடைய ரிட்டர்னிங் ஆபிசர், மாவட்ட தேர்தல் அதிகாரி, அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர், இவங்க இருந்தா எப்படி நேர்மையான தேர்தல் நடைபெறும்? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு சமூக நீதி குறித்து தங்களுக்கு முதலமைச்சர் பாடம் நடத்தட்டும். சமூக நீதி குறித்த கோரிக்கைகளுக்கு பிரதமரின் உத்தரவாதத்தை பாமக பெற்றுள்ளதா என்ற மு க ஸ்டாலினின் கேள்விக்கு ராமதாஸ் பதில். ராமநாதபுரம் தொகுதிக்கு உட்பட்ட அறந்தாங்கியில் ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு 1000 ரூபாய் வழங்கிய ஓபிஎஸ். 500 ரூபாய் கட்டை பிரித்து 2 நோட்டுகளை வழங்கிய போது முகமலர்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட பெண்கள். ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு ஓபிஎஸ் பணம் கொடுத்த விவகாரம் ஆய்வு செய்ய குழு அமைத்து மாவட்ட தேர்தல் அலுவலரான ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் உத்தரவு. சிவகங்கை மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளர் பிரச்சாரத்தில் 1000 தட்டுக்கு பணம் விநியோகம். பறக்கும் படை அதிகாரி கண்டுகொள்ளாமல் பின்தொடர்ந்து சென்றதாக புகார். கரூரில் அதிமுக வேட்பாளர் வருகைக்காக ஆரத்தியுடன் நீண்ட நேரம் காத்திருந்த பெண்களுக்கு தலா 50 ரூபாய் விநியோகம். இவ்வளவு நேரம் காத்திருந்ததற்கு வெறும் 50 ரூபாய் மட்டும்தானா என அதிமுக நிர்வாகிகளிடம் வாக்குவாதம். பாஜகவின் மாநில பட்டியலணி தலைவர் தடா பெரியசாமி அதிமுகவில் இணைந்தார். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட பாஜக மறுத்துவிட்டதால் இபிஎஸ் முன்னிலையில் ஐக்கியம். சிதம்பரத்தில் திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும் என்பதே பாஜகவின் விருப்பம். பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த தடா பெரியசாமி குற்றச்சாட்டு. உண்மை இல்லைனா எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள் வந்து நான் என்ன தோத்துருவேங்கிறத புலம்புறாருங்கிற செய்தி எனக்கு அங்கிருந்தே வந்துச்சு. இந்த செய்தியை நான் கேசவ நாயகத்தில் பகிர்ந்திருந்தேன். அப்போ இவங்களும் எல்லாரும் சேர்ந்து திருமாவளவன் என்ன பண்ணுறாருன்னா இவங்கள்ட்ட இண்டி அண்டர் டீலிங் போடுறாரு. இவர் பெரியசாமியை நிப்பாட்டாதீங்க, வேற யாராவது பண்ணுங்கிற திருமாவளவனுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு விட்டதுங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் டி ஆர் பி ராஜா பிரச்சாரம். ரேக்லா வண்டியில் பயணித்து பரப்புரை. நீலகிரி மாவட்டம் மாங்கோடு பகுதியில் பாஜக வேட்பாளர் எல் முருகன் தேர்தல் பரப்புரை. பெட்டா குறும்பர் இன மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பு. மறுபடியும் வருவார். நாங்கள் உங்களை 10 மூட்டை எம்பி ஆக்கணுமே, எங்களுக்கு என்ன பண்ணீங்க, எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்களா, எங்களுக்கு போட்டு தண்ணியா தண்ணி கொடுக்கணும்னு கேளுங்க. நான் உங்களுக்கு அவர் கொடுக்குற சொல்ற கேளுமா, அவங்க வரமாட்டாரு. நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்க வைக்கிறத என்னுடைய பொறுப்பு முதல்ல. மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் எழும்பூரில் மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. பூந்தட்டுகளுடன் வரவேற்க நின்றிருந்த பெண்கள் மீதே பூக்களை கொட்டி அமைச்சர் சேகர்பாபு மகிழ்ச்சி.
திருவண்ணாரப்பேட்டையில் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு தேர்தல் பரப்புரை. வீதி வீதியாக சென்று இரட்டை இலைக்கு வாக்கு கேட்பு. வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தீவிர வாக்கு சேகரிப்பு. விருப்பாட்சிபுரம், பாக்காயம், சித்தேரி, அரியூர் உள்ளிட்ட இடங்களில் உதயசூரியனுக்கு ஆதரவு கேட்டார். பெரம்பலூர் மாவட்டம் பகலவாடி பகுதியில் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் தேர்தல் பரப்புரை. கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் சென்று வாக்கு சேகரிப்பு. தஞ்சையில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ். ஆட்டோ ஓட்டியும் டீ போட்டும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேலூர் அதிமுக வேட்பாளர் பசுபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.